ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏப்ரல் மாதத்தில் ஒரு இருபத்தி ஆறு இருபத்தேழு தேதி இருக்கிற டைமில் எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட்டு கேட்டிருந்தாங்க எப்பவுமே நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா யார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் கேட்டாலும் அவங்க ப்ரொஃபைல் போய் பார்ப்பேன் நான் அவங்களுடைய ப்ரொஃபைல் போய் பார்த்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேர் மேரி ரெவரன் வில்லியம்ஸு ஒரு கன்னியாஸ்திரி நன்னு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது சரின்னு சொல்லிட்டு நான் சரி கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்களே சரி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன் அதற்கு பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜமம் பண்ண விரும்புகிறேன் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் என்னை ஆட் பண்ணுங்க நாங்கள் சரின்ட்டு நான் அவங்கள என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணிக்கினேன் அப்புறம் மறுநாள் அவங்க ஒரு வசனம் போட்டாங்க அதுக்கு நான் தேங்க்ஸ் சிஸ்டர் காட் ப்ளஸ்யூ ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அடுத்த நாளும் ஒரு வசனம் போட்டாங்க நான் அதே மாதிரி பிரைஸ்லான் காட் பிளஸ் யூன்னு போட்டேன் அடுத்த நாளும் போட்டாங்க இப்படி ஒரு வாரமாக தொடர்ந்து வசனங்களெலாம் போட்டாங்க அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு நான் வந்து எனக்கு இந்த வாரத்தில் பிறந்தநாள் வருது வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு அனுப்பலான்னு இருக்கிறேன் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு உங்களுடைய இந்த சூழ்நிலையில் பொருளாதாரத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு நான் அனுப்புகிறேன் நாங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நான் குடும்பத்தில் காட்டல நான் மட்டுமே ப்ரைஸில் ஆர்டர் ஆமின்லாம் போட்டிருந்தேன் இப்போ கிஃப்ட்டுன்னு சொன்ன உடனே நான் வீட்டில் எல்லாருகிட்டையும் காட்டி இது மாதிரி அவங்க வந்து அமெரிக்காவில் இருக்கிறாங்க நன்று இது மாதிரி கேட்குறாங்க என்ன பண்ணலான்ட்டு முதல்ல வேணாம் அதெல்லாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணோம் அதுக்கு பிறகு சரி இதில் என்ன இருக்குது என்ன அனுப்பிட போகிறாங்க ஏதாவது சின்னதாக சாக்லேட் எதனால் அனுப்புவாங்க என்னென்னா பொம்மை அனுப்புவாங்க இல்லை தான் அனுப்புவாங்க ஃபாரின்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சரி சரி அனுப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் அனுப்பணும் அதுக்கு பிறகு என்ன கேட்டாங்கன்னா உங்களுடைய ஷூ சைஸு குளோத் சைஸ்லாம் அனுப்புங்க நாங்கள் சரி நான் அதையும் அனுப்பணும் அனுப்பினோம் நீ நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னன்னா உங்களுக்கு யூஎஸ்ஏ கலிஃபோர்னியாவிலேருந்து ஒரு கொரியர் வந்திருக்குது உங்களுக்காக அதை ட்ராக் நம்பர் இந்த ட்ராக் நம்பரு ட்ராக் பண்ணி பார்க்கணுன்னா இந்த நம்பரில் ட்ராக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்பரும் அனுப்புனாங்க சரின்ட்டு நாங்கள் அதை மறுநாள் காலையில் தான் பார்த்தோம் பார்த்துட்டு சரி இந்த கொரியர் நம்பரை போட்டோம் போட்டோம்னா குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் சர்வீசஸ் டாட் காம்னு சொல்லிட்டு வந்துச்சு சரி நாங்கள் போட்டு அந்த கொடுத்த அந்த ட்ராக் நம்பரை போட்டு பார்த்தா கொரியர் பார்சல் வந்து எங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிற மாதிரி அதில் காட்டுச்சு சரி என்ன ஏதுன்னு பார்த்தா அதில் டீட்டெயில்ஸும் காட்டுச்சு மொத்தம் பன்னெண்டு கிலோ வெயிட் இருக்குது அப்படின்ச்சு பன்னெண்டுக்குள்ளே கிலோ வெயிட்டுக்கு என்ன பார்சல் வருது அமெரிக்காலேருந்து அப்படின்னு உள்ள பார்த்தா ஆப்பிள் டுவெல் ஐஃபோன் ஒன்று ஆப்பிள் லேப்டாப் ஒன்று ரெண்டு கோல்டு வாட்சி ரெண்டு கோல்டு நெக்லஸ்ஸு அதுக்கு பிறகு சில துணிமணிங்க அதுக்கு பிறகு வந்து ஒரு செக்கு ஒரு ப்ரௌன் கவரில் செக் போட்டு அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி வந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டோம் எல்லோருமே எங்களுடைய சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது உண்மையாக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஸ்தோத்திர ஒரு சபை கட்டுறதுக்கு இடம் வாங்குறதுக்காக ரொம்ப போராடின்னு இருக்கிறோம் இடம் மட்டும் எண்பது லட்சம் கட்டுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நாற்பது லட்சமாக ஆகும் ஆண்டவர் சந்திக்கிறார் போல் பரவாயில்ல தேவனுக்கு நன்றின்னு சொல்லிட்டு பொறுமையாக நாங்கள் காத்திருந்தோம் சரி அதனால் இதில் என்னன்னா டானி என்ன பண்ணோன்னா என் பையன் இவ்வளோ விலை உயர்ந்த கிஃப்டெலாம் வருத இதை எவனால் எடுத்துக்கக்கூடாது இது அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்து எங்கே வந்து சென்னையில் எந்த பிரான்ச்சில் வந்து இறங்கும் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அவன் அதை தேட ஆரம்பிக்கும் போது அவனுக்குள்ளே ஒரு சந்தேகம் ஏன்னா கொரியர்னு போட்டால் டிஹெச்எல்னு போட்டாலுமே டிஹெச்எல் கொரியர்னு வந்துடும் குளோபல் எக்ஸ்பிரஸ்னால் குளோபல் எக்ஸ்பிரஸ்னு போட்டாலுமே வந்துடும் இதில் வந்து அப்படி வரல குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் சர்வீசஸ் டாட் காம் அந்த டாட் காம் போட்டு தான் வரும் ஆனால் எப்போயுமே கம்பெனிக்காரங்களாம் வந்து அந்த டாட் காம் கொடுக்க மாட்டாங்க டாட் இன் கொடுப்பாங்க இல்லைனா வேறு மாதிரி கொடுப்பாங்க டாட் காம் கொடுக்க மாட்டாங்க வெப்சைட் கொரியர் பேரெலாம் கம்பெனி பேரை கொடுக்க மாட்டாங்க வெப்சைட் பேர் ஒன்றா கொடுப்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு மோசடி கும்பல் இது ஒரு பெரிய நெட்ஒர்க்கே வேலை செய்யுது இவங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அது அப்புறம் டானி தான் கண்டுபிடிச்சான் கண்டுபிடிச்சிட்டு அவன் சொன்னான் திருப்பி உனக்கு நாளைக்கு காலையிலேருந்து ஒரு ஃபோன் வரும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெல்லியிலேருந்து பேசுகிறோன்ட்டு உனக்கு கொரியர் வந்துருக்குது பார்சல் வந்துருக்குது நாங்கள் இந்த கஸ்டம்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கட்டணும்னு சொல்லுவாங்கப்பா ஆனால் துட்டு கட்டாத உஷாராயிருந்தான் அதன்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு லேடி ஃபோன் பண்ணி இது நானமணி தானா இந்த அட்ரஸ் தானான்னு விசாரித்து இது போல் உங்களுக்கு அமெரிக்கா கலிஃபோர்னியாவிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோ வெயிட் உள்ள பார்சல் வந்து இருக்குது நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கஸ்டம் டியூட்டிக்கு பே பண்ணணும் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூபா கட்டணும் அப்படின்னு கரெக்டாக சொன்னாங்க ஏற்கனவே இது ஒரு ஃப்ராட் வேலைன்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தோம் அவங்க கூகுள் பேல பேர் சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் நான் கூகுள் பேலெலாம் பே பண்ண மாட்டேன் நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க நான் பே பண்ணுறேன்னு சொன்னேன் அதே சமயம் அவங்ககிட்ட பேசுதெல்லாம் வந்து ஃபோனில் பேசுதான் ரெக்கார்டும் பண்ணி வச்சுக்கினேன் சொன்னேன் உடனே அவங்க சரின்ட்டு ஒரு பேர் அனுப்புனாங்க அமித் சர்மா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோடு பேன் கார்டு நம்பர் அனுப்புனாங்க நாங்கள் கூகுள் பேயில் போட்டு அந்த அக்கௌண்ட் நம்பரை போட்டு பார்த்தா அது வந்து ஷாஜஹான்பூர் அல்வார் அப்படின்ற இடத்துல இருக்குதுன்னு காட்டுச்சு சரி நெட்டில் போட்டு ஷாஜகான்பூர் அல்வார் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ராஜஸ்தான்ல இருக்குது அதாவது எப்போவுமே இந்த இடத்துல அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் காரியம் கவர்மெண்ட்டு பேமெண்ட் கேட்டால் அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு வரும் இந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு வரும் அப்போ தான் அது வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும் ஆனால் தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நம்ம போட்டோம்னா அது கவர்மெண்ட்டுக்கே போகாது ஆனால் பாருங்கள் இவங்க எப்படி ஏமாத்துகிறாங்கன்னா அந்த இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூபாய் எங்கிட்ட தான் அவன் நோக்கம் அதனால் அவன் வந்து இந்த மாதிரி கோல்டு வாட்சி கோல்டு நெக்லஸ்ஸு அது அதுவும் ஐஃபோன் டொல் உங்களுக்கு தெரியுங்களா ஐஃபோன் லேப்டாப்பே ஒன்றே முக்கால் லட்சம் ஐஃபோனு ஃபோன் பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் பார்த்திங்கன்னா அதுவே ஒன்னே கால் லட்சம் அதுக்கு மேலே கோல்டு வாட்சி கோல்டு நெக்லஸ்ஸு அப்புறம் டாலர் ஒரு ஒரு கோடிக்கு இப்படிலாம் போட்டு மனுஷனுடைய ஆசையெல்லாம் அப்படியே தூண்டி ரொம்ப சொல்லுவாங்க தெரியல உசு பேத்துருதுன்ட்டு அது போல் பண்ணி அந்த நேரத்தில் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறுபா கேட்டால் யாராக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக பார்க்க மாட்டாங்க கடன் வாங்கி கூட கட்டிடுவாங்க ஆனால் என்னென்னா அவனை நம்மளை கண் நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது ஏன்னு கேட்டால் அவன் ராஜஸ்தானில் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறான் நம்ம தமிழ்நாடு போலீஸு தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே எடுக்கிறாங்களான்னா இல்லை இதில் இங்கேருந்து ராஜஸ்தான் போகிறது சரி நான் தான் பார்த்தேன் சரி இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க நம்ம இவங்களை கொஞ்சம் உணர வைக்கணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா மேடம் நாளைக்கா நான் பே பண்ணுறேன் மேடம் சொன்னேன் சரி ஓகேன்னு வச்சுட்டாங்க மறுநாள் காலையில் கரெக்டாக ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி மாதிரி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெல்லி ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெல்லின்ற நேமே யூஸ் பண்ணவே கூடாது அந்த டிபார்ட்மெண்ட்டுல இருக்கிறவங்களை தவிர ஆனால் இவங்க சொல்கிறாங்க அவ்வளோ சர்வசாதாரணமாக சொல்லி நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் என்னை பே பண்ணுறேன் நீங்களே பே பண்ணலான்ட்டு நான் சொன்னேன் நீங்கள் நான் ஒரு மீட்டிங்கெலாம் இருக்குது என்னால் பேங்க்குக்கு போக முடியாது நாளைக்காக நான் பே பண்ணுறேன்னே திருப்பி அடுத்த நாளும் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணப்போ நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலை எடுக்கலை அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மேரி வில்லியம்ஸ்ன்றவங்க பேரில் அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று பண்ணாங்க உங்கள் கொரியர் வந்து இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்கும் நீங்கள் கேஷ் கட்டி ஆடிங்களா அது எனக்கு ரிட்டர்ன் வந்துடும்ன்ட்டு நான் ஓகே நான் அனுப்பிட்டேன் ஓகேம்மா நான் அனுப்பிட்டேன் உடனே பார்த்தோன்னா அது போயிடுச்சு அதுக்கு பிறகு திரும்ப வரல என்ன என்ன சொல்ல வரேன்னா இந்த காலத்தில் பாருங்கள் இந்த கொரோனா காலத்தில் மக்கள் சத்து செத்துக்குன்னு இருக்கிறாங்க மக்கள் உயிருக்கு போராடி செத்துனு இந்த நேரத்தில் கூட திருடுறவங்க கொள்ளை அடிக்கிறவங்க இப்படிலாம் செய்கிறாங்க ஒரு காலத்தில் படிக்காதவன் தான் வீட்டு எகிரி குதித்து உடம்பெல்லாம் எண்ணெய் தடிவுன்னு போயிட்டு அந்த வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை திருடுவான் பித்தளை தவளை பித்தளை பக்கெட்டு எத்து துணி மணியை திருடுனான் ஆனால் இன்றைக்கி நல்லா படிச்சுட்டு படித்தவங்க ஒரு குழுவாக இருந்துக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த படிப்பை தவறாக பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர் ஏமாந்துருக்குறாங்க இந்த விஷயத்தில் டேனி யூடியூபில் பார்த்து அதெல்லாம் காட்டினாங்க காட்டும் போது கிறிஸ்துவங்களை நன்று அப்படின்னு சொல்லி ஏமாத்துகிறாங்க முஸ்லீம்களை பார்த்திங்கன்னா முஸ்லீம் ஸ்தாபனத்தை பேரை சொல்லி ஏமாத்துகிறாங்க இந்துக்கள் மற்ற மக்களை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கொரோனாவில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறோம் நாங்கள் பெரிய பணக்கார அமெரிக்காவில் எங்ககிட்ட எத்தனையோ கோடி இருக்குது நாங்கள் முடிவு பண்ணோன்னு பார்த்தோம் உங்களுக்கிட்ட உங்களுக்கு தான் உதவி பண்ணுன்ட்டு எங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி ஆசையை காட்டி கடைசியில் பண்ணுறாங்க அதனால் இதை பார்க்குற நீங்கள் யாருமே வந்து இந்த காரியத்தில் இது போல் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட்டு கேட்டாலோ ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் கொடுங்க தப்பு கிடையாது ஆனால் அவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து கிஃப்ட்டு வருது இவ்வளோ அமௌண்ட் கட்டணும்னா தயவு செஞ்சு கட்டவே கட்டாதீங்க நான் என்ன சொல்கிறேன் நம்ம கவர்மெண்ட் கட்டினோம்னா கவர்மெண்ட் பேரில் தான் செக் எடுத்து கட்டணுமே ஒழிய கவர்மெண்டில் தான் கட்டணுமே ஒழிய நம்ம தனிப்பட்ட மனுஷனுக்கு கூகுள் பேவோ டிரான்சாக்ஷனோ பண்ணவே கூடாது அதனால் இதில் எச்சரிக்கையர்கள் கருத்து இது அவங்க வாட்ஸ்அப்பில் கனெக்ஷன் பண்ணும்போது வாட்ஸ்அப்பில் அவங்க எனக்கு அனுப்பின டீட்டெயில்ஸு அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கடுத்தது இது வந்து ஃபேஸ்புக் ஐடியில் உண்மையிலே கலிஃபோர்னியாவில் போல் ஒரு நன்று இருக்கிறாங்க அவங்கள ஐடியை போட்டு சீட் பண்ணுது இது என்னுடைய பார்சல் வந்துருக்கிறது அதை வாங்கிக்கிறதுக்காக நான் கஸ்டம்க்கு பே பண்ண வேண்டிய அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் அனுப்பியிருக்காங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க